வணக்கம், வெல்கம் டு அவர் மலைத்தூரல் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அப்படின்னா பேபி ஃபுட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்துருங்க. 6 மந்த்துக்கு அப்புறமும் கொடுக்கணும், 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். பட் அதுக்கு நடுவில் தான் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம சடனாக 1 இயரில் நமக்கு பேபியோட நம்ம தாய்ப்பாலை நிறுத்தும்போது பேபிஸ் வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க அதர் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம அந்த 6 மந்த்லேருந்தே நம்ம அதுங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக நம்ம 6 மந்தில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 6 மந்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என் பையனுக்கு நான் என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே என் பையனுக்கு கொடுத்ததாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம தினம் யூஸ் பண்ணுற ரைஸ் தாங்க. இந்த ரைஸை வந்துட்டு இட்லியாக நம்ம வந்து ரைஸை வந்து சாதம் வடித்து அப்படிலாம் 6 மாதத்தில் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வாமிட்டிங் வரும். ஸோ வந்து இட்லியோட ஃப்ளேவர் அவங்களுக்கு கொடுங்க. பட் இட்லியோடது கொடுக்கும்போது நம்மளோட தாய்ப்பாலையும் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தாய்ப்பாலோடதும் இருக்கும், ஸோ இந்த இட்லியோட அந்த இதுவும் உள்ளே போகும். ஸோ வந்து ரெண்டுமே வந்துட்டு காம்பினேஷன் ஆகும்போது அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், 6 மந்தில் நம்ம வந்து கொடுக்குறது இட்லி கொடுக்கணும். அதுவும் ரைஸ் எந்த ரைஸில் வேணால் செஞ்சுக்கலாம், ஆனால் இட்லி கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வகை. பருப்பு வகையில் என் பையனுக்கு நான் என்னென்னா பாசி பருப்பு கொடுத்தேன். பாசி பருப்பை வந்து நல்லா வேக வச்சிடணும். குக்கரில் போடாதீங்க மேக்ஸிமம். இத்தினூடு பாசி பருப்பை பாத்திரத்தில் வேக வச்சு அதை வந்து இட்லி காலையில் கொடுக்குறீங்கல்ல, அதோடையே உள்ளே போட்டு மசிச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது தாய்ப்பால், ரெண்டாவது சொல்கிறது பார்த்திங்கன்னா பருப்பையும் அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் பருப்பை கூட நீங்கள் மதிய நேரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு வெறும் பருப்பை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்போஸ் இந்த சீனிக்கிழங்கு சீசன்லாம் இருக்கலாம். என் பையன் பிறந்தப்பெல்லாம் சீனிக்கிழங்கு சீசன் இருந்துச்சு. நம்ம சைட்லாம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது கிடச்சாலும் நீங்கள் அதை வேக வச்சு அவங்களுக்கு மசிச்ச நல்லா வேக வச்சுட்டு நல்ல மாவு மாதிரி எடுத்துருங்க. மாவு மாதிரி எடுத்துகிட்டு அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்க்காய், இந்த சொரக்காய், சௌச்சவு, இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது. அது உடனே வெந்துடும் இல்லையா, ஸோ அதுவும் கொடுங்க. அது வந்து 6 மந்தில் கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பே இல்லை. குழந்தைங்க வந்து நீர்க்காய் தான், அது நல்லா மசிஞ்சோன்னா அவங்க குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக, அதாவது ஒரு நாள் டெய்லி ஒரே ஃபுட்டே கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ஓரளவுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் வந்து சீனிக்கிழங்கு வேக வச்சாலும், ஒரு நாள் உருளைக்கிழங்கு வேக வைங்க, ஒரு நாள் ஆப்பிள், ஃப்ரூட்ஸில் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரூட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வேக வச்சு கொடுங்க, இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனானா எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல, பனானாவும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஆப்பிளை வேக வச்சு மேலே இருக்கிற தோல் கண்டிப்பாக உரிச்சிருங்க. சப்போஸ் தோலை சீச்சிட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். நான் வந்து எப்படி வைப்பேன்னா, எனக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு சூடாக இருக்கும், உரிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நான் மேலே இருக்கிற தோலை ஃபஸ்ட்டு சீச்சிடுவேன். சீச்சிட்டு 4 பீஸாக கட் பண்ணி அந்த நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே எடுத்துருங்க. கத்தி வச்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு குழந்தைங்க கொடுங்க. இன்னொன்று என்னென்னா அந்த ஆப்பிள் வந்து இந்த பேரிக்காய் மாதிரி நெரிச்சு நெரிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வந்து சீக்கிரம் வேகாது. ஒரு மாதிரி சாப்பிடும்போதே திப்பி திப்பியாக குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து இதாகும். ஸோ வந்து அது மாதிரி கொடுக்காதீங்க. நல்ல மாவு ஆப்பிளாக விற்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீர்க்காய் நான் சொல்லிட்டேன், நீர்க்காய் கண்டிப்பாக கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண செரலாக்காய் இருந்தால் ரொம்பவே நல்லது. நான் வீட்லேயும் செரலாக் ரெடி பண்ணேன். நான் 6 மந்த்லலாம் வந்து நான் வெளியில் செரலாக் வாங்கவே இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். அவனுக்கு வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணேன், ஆனால் என்னென்னா அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, சுத்தமாகவே சாப்பிட மாட்டேன்ட்டான். ஆனால் நீங்கள் நான் வந்து சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இட்லி, அது மாதிரி நீர்க்காய், அது மாதிரி பாசி பருப்பு, பனானா, ஆப்பிள் ஃப்ளேவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அவன் வந்து ஒம்மிட்டே பண்ணலை, நல்லாவே சாப்பிட்டான். அதனால் எனக்கு வந்து அந்த செர்லாக்கில் வந்து என் மைண்டு போகவே இல்லை. காலையில் வந்து இட்லி கொடுத்துருவேன், மதியம் வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொடுப்பேன், ஒரு நாள் வந்து பனானா கொடுப்பேன், ஒரு நாள் வந்து ஆப்பிள் கொடுப்பேன். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போதும். அது மாதிரி நீர்க்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சொரக்காய் கொடுப்பேன், ஒரு நாள் சவுச்சோ கொடுப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஆல்டர்னேட்டிவாக அவனுக்கு கொடுக்குறதுனால எனக்கு பெருசாக அந்த செர்லாக்கில் வந்துட்டு எனக்கு மைண்டே போகலை. நைட்டும் நான் இட்லி தான் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ஸோ எனக்கு இது பெருசாக தெரிஞ்சிக்கல. ஒரு நாள் இட்லியில் வந்து நம்மளோட தாய்ப்பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன், ஒரு நாள் பருப்பு போட்டு கொடுப்பேன், ஒரு நாள் வெறும் நம்ம நார்மல் பால் சும்மா ஒரே ஒரு சங்கு மட்டும் ஊற்றி அதை நான் கொடுத்தேன். இன்னொன்று என்னென்னா சர்க்கரை போடவே போடாதீங்க. சர்க்கரை மீன்ஸ் ஜீனி, வெள்ளை கலர் ஜீனி சொல்கிறேன், அதை ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு
பியோர் தேன் கிடச்சா அதை ஆட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை அதுவும் கொடுக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணாதீங்க, அதில் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, சுடுதண்ணி ஃபஸ்ட்டு வச்சு அந்த நாட்டு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இவ்வளோ போதும் சுடுதண்ணி, நம்ம எவ்வளோ அவனுக்கு ஒரு இட்லிக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படும். சும்மா தூண்டு தண்ணியில் போடுங்க, போட்டுட்டு அதை வடிகட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேலை எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் என்னால் பார்க்க முடியலங்கிறவங்க பியோர் தேன் கிடச்சா வாங்கிக்கோங்க. என் பையனுக்கு நான் அம்மா வீட்டில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க, பியோர் தேன் தான் கிடைக்கும், அதை நான் வச்சுருவேன். அப்புறம் இப்பப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது இந்த கலர் கலராக பாட்டிலில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி எதையுமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது தான், ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாயில் எல்லாம் குத்தாது, அதுக்காக தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸ்பூன் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இவ்வளோ ரொம்ப இந்த முனி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது உள்ளே குத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கங்க. நான் 6 மந்த்துக்கு இன்னொன்று என்னென்னா கையில் கொடுக்குறது கொஞ்சம் 6 மந்த்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நமக்கு அளவு தெரியாது. இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க, அவங்க குடல் எவ்வளோ இருக்குன்றீங்கன்னா ஒரு மினிமம் 150 ml அந்தளவு தான் அதோட ஸ்டோரேஜே இருக்கும், அவ்வளோதான் அவங்களால சாப்பிட முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி கையில் எடுத்து திணிக்கிறதுலாம் அவங்களால முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயே கொடுங்க. இதுதான் சூடானாலும் எது பண்ணாலும் நமக்கு வந்து சேஃப்டி, மற்ற எது கொடுத்தாலும் அது வந்துட்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு குழந்தைங்களுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா குழந்தைங்க புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில குழந்தைங்க நேச்சுரலாகவே இருக்குங்க, ஜீன் படி இருக்கும், அம்மா குண்டாக இருப்பாங்க, அப்பா குண்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. கொழு கொழுன்னு வரணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அந்த ஏஜ் அந்த மந்தோட வெயிட்டும் இருக்கணும். இப்போ ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களால சீக்கிரம் நடக்க முடியாது, ஏன்னா வெயிட் அவங்களாலேயே வந்துட்டு அவங்க பாடி வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி நடக்க முடியாது. ஸோ வந்து குழந்தைங்க வந்து வெயிட் இருக்கணும், அதே நேரத்தில் இந்த மாதிரி வெளி சதை போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. வேறு என்ன, இதுதான் 6 மந்த்தோட ஃபுட்டு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டை ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே செக் பண்ணி கொடுங்க. இப்போ நானே சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கண்மூனித்தனமாக நீங்கள் நம்ப வேணாம், நீங்களும் உங்கள் பெரியவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் எங்கள் அம்மா எங்கள் அத்தை அக்கா எல்லாருக்கிட்டேயும் கேட்டு தான் நான் ப்ரிஃபர் பண்ணி தான் நான் இந்த இதை ஃபுட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா என் குழந்தைய எதுக்காகவும் நான் வெளியில் ஹாஸ்பிட்டல்னு கூட்டிகிட்டு போனது கிடையாது, பெருமைக்குன்னு நான் சொல்லலை. நம்ம கொடுக்குற ஃபுட்டு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குற வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபுட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிஸ்டர், கசின் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனிவே, தேங்க்யூ, பாய்.